الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய தினம் எனது பிரதேசத்துக்கு அழகான ஒரு அழகானதும் அவசியமானதுமான ஒரு நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் என்கின்ற அமைப்பு மூலமாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரி ஜூஹா மற்றும் சகோதரி ஆயிஷா, அதேபோன்று எனது இசர்ஹாஜியார், அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் அன்புக்குரிய எனது திரு மஹல்லாவைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரிடமும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாத்தை தெரிவித்தவனாக, விசேஷமாக எனது ஊர் மழைக்காலம் வருகின்ற போது நீர் பற்றாக்குறை என்பது சற்று குறைவடைந்தாலும், அதுவும் இப்பொழுதும் குறிப்பாக எங்களுக்கு ஒரு 2 வாரம்தான் மழை பெய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த மலைவீழ்ச்சி கிடைக்கிற நேரங்களில் வீடுகளில் சேமிக்கின்ற நீர் தான் எங்களுக்கு அந்த நீர். அதே நேரம் இப்பொழுதும் 2-3 லொரிகள் ஒரு நாளைக்கு வரக்கூடிய நிலைமையும் இப்பயும் நாங்கள் காணக்கூடியதாக ஒரு நிலைமை. அதே நேரம் கடுமையான கோடையின் போது எங்களுக்கு நீரே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட இப்போ இங்கே வந்தவங்களுக்கு வேறிடத்தில் இருக்கிற கீழ்ப்பகுதிகளுக்கு நீர் இருக்குது. அப்போ அவங்க எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வந்துன்னு எனக்கு மெசேஜ் தெரிஞ்சுது. அவங்க இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் நீர் தாராளமாகிது. அது ஒரு பொலிட்டிஷியன் கோல். இப்போ அது என்னென்னா, நீ அந்த மாதிரியான நீர் விநியோகங்கள் இருக்கின்ற ஒரு பகுதியிலிருந்து அவங்களுக்கு நாங்கள் இங்கே நீர் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 1500 ரூபா 2000 ரூபா செலவழித்து நீரை கொண்டு வந்து மக்கள் பருகிற ஒரு நிலை தான் அந்த காலத்தில் காணும். உண்மையாக இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு எமது பிரதேசத்தை குறிப்பிட்ட போது எமது சகோதரர் ஃபரீத் மூலமாக குறிப்பிடப்பட்டு இசர்ஹாஜியார் முன்னிலையில் இங்கே வந்து அவதானித்து நீர் இருக்கும் இடங்களை நாங்கள் தேடி பார்த்து இதனை உங்களிடம் ஒப்புவித்த போது, நீங்கள் மனமு வந்து இந்த நிகழ்வை இந்த பிரதேசத்துக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய வருகையை முதற்கண் நான் இந்த சந்தர்ப்பத்துக்கு உங்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு, அதே போன்று இசர்ஹாஜியார் இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் எமது விசேடமாக எமது இன்னொரு விஜயத்தையும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். என்னென்னா, எங்களோட பிரதேசங்களில் நீர் தேடுற நேரம் நீர் இருக்கிற இடம் என்பது ஒரு சிக்கலான இடம். அப்போ எங்களோட பள்ளிவாயில் அமைந்திருக்கிற நிலப்பகுதியில் ஒரு நீரை நாங்கள் கண்டறிந்தாலும் கூட அரச நிலம். அப்போ அரசு ஏதாவது ஒன்று இந்த காலத்தில் செய்து தருகின்ற போது அதிகமான தாமதங்கள் ஏற்பட்டது. அப்போ எங்களுக்கு மனம் வந்து எங்களோட வீடு காணிகளில் இருக்குதாண்டு பாருங்கன்னு எங்களோட பிரதேசத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க. அதற்கமைய எங்களோட சகோதரர் ஜவாத் அவங்க இவங்க எங்களுக்கு ஒரு சுமார் ஒரு பள்ளிவாயிலுக்கு 6 அடியான ஒரு நிலப்பகுதி இந்த நீர் இருக்கின்ற இடத்துல அவங்க தந்தாங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவரை நான் நன்றி உணர்வோட இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதோடு அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை தந்தமைக்கா. எனவே அந்த வகையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து எம்மை அவதானித்து இதன் செயற்பாடுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்தமைக்காக உங்கள் இருவரையும் உங்களோடு வந்தவர்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு எமது இந்த தேவை உணர்ந்து எமது பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்ற எமது சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு வருக வருக என வரவேற்று கொண்டு உங்களுடைய இந்த உதவிக்கு அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு யாரெல்லாம் உதவிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கும் எமது பிரதேசம் சார்பாக எமது துவாக்களில் உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வோம் என்பதையும் நினைவுபடுத்தி கொண்டும் எனது இந்த வரவேற்பினை முடித்து கொண்டு அடுத்ததாக சகோதரர் இசர்ஹாஜியார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கணும். நான் இந்த ஊர்வாசி, நான் பிறந்த இந்த மஹல்லாவுக்கு
என் உம்மா உம்மோட சகோதரர்கள் எல்லாம் இந்த ஊரில் தான். இங்கே தண்ணி கஷ்டம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியும். ஆனாலும் மாஷா அல்லாஹ் என்னோட ஃபரீத் மச்சான், முகமது அலி, மாக்கட்டில் பாய், அவரோட பேர் பாய்ட்டு தான் சொல்கிறேன், இவங்க மூணு பேரும் ஒரே இணைக்கிற கரைச்சப்பாங்க. அது ஏன்னா அல்லாடக்கிற பேர் கூட நாங்கள் எத்தனையோ ப்ராஜெக்டுகள் செஞ்சுருக்கிறோம். பத்தனப்பள்ளி, இந்த நாலு வீட்டில் சைதாஜியோட காணியில் கூட ஒரு பள்ளி வர அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சோம். அது இல்லாமல் போனால் பத்தனப்பள்ளியை கொடுத்தோம். நீ சில விஷயங்களை சொல்லக்குள்ளே இவனுக்கு என்ன விட்றல, ஒரே கரைச்சா பண்ணுறது. மற்ற எங்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கஷ்டப்படுறோம். ஃபரீத் மச்சான் தான் அதிகமாக கஷ்டப்பட்டான். அப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாரு, என் கிளாஸ்மேட், அவருக்கா நியூசிலாண்டில் ஹபேல், அவர்கிட்ட நான் இந்த ப்ரொஜெக்டை சொன்னேன், இப்படி ஒரு கதை ஒன்று இருக்கின்னு. அவர் சொன்னால் இந்த எஸ்டிமேட் எடுத்து தான் எங்களோட ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் இந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு. அதில் என்ன சிஸ்டர் ரிஸ்னா இக்பால் அவங்கள்ட்ட இதை குரூப் ஒன்று செய்கிறாங்க. நீ அவங்களுக்கு நான் இதை கொடுத்தோடனே உடனே ரிஸ்னா இக்பால், அவங்க சுவிட்சர்லேண்டில் இருக்கிறாங்க, அவங்க உடனே என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க, பிரதர் இது என்ன கதை, நான் இப்படி விஷயங்களை நான் சொன்னேன். அப்போ நாங்கள் மொதல் எடுத்த எஸ்டிமேட் 27 லட்சம், அது பள்ளிக்கிட்டேருந்து இருக்க போல. அப்போ பார்த்தா இது அமௌண்ட் கூட மாஷா அல்லாஹ் எங்களோட ஜவாதாஜியார் உடனே செஞ்சவர்கள் எங்களுக்கு அது ஒரு 16-17 லட்சரூபாக்குள்ளே வந்துருச்சு. அதோடு அவங்க சொன்னாங்க, இந்த நான் என்ன செஞ்சாலும் என்னோடய ஜோஹர் சிஸ்டர்னு ஒன்று இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு இதை பார்த்து அப்ளோட் பண்ணணும், அவங்க வந்து பார்க்கணும், கட்டாயம் வாங்கன்னு சொல்லி. ஆனால் இது அவ்வளோக்கும் மூட காரணம் அந்த ரிஸ்னா இக்பால் சிஸ்டர், அவங்களோட இந்த முயற்சி, பாட்டாக முயற்சி, நோம்பு 12 இந்த ப்ரொஜெக்டை அவங்க இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த இதுக்கு போட்டாங்க. மாஷா அல்லாஹ் நோம்பு 27 எல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கள்கிட்ட சளி செய்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொஞ்சம் தாமதம், அந்த அப்ரூவல் வாங்குறது, கிராம சேவை லெட்டர் வாங்குறது தான் கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாச்சு. அதோட 6 நோம்பு முடிஞ்சதோடு வந்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்கிட்ட ஆரம்பகட்டமாக நாங்கள் அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அடுத்து வந்து இந்த சல்லி போட்டவங்க எந்த அளவுக்குண்டா உலக ஜெர்மனில், இங்கிலாண்டில், சுவிட்சர்லாண்டில், நியூசிலாண்டில், ஸ்ரீலங்காவில் எல்லாமே சின்ன சின்ன 1000 ரூபா 2000 ரூபா போட்டவங்களும் இருக்கிறாங்க, பெரிய அமௌண்ட் போட்டவங்களும் இருக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டால் இந்த ப்ரொஜெக்டை எனக்கு தாங்கன்ட்டார். நாங்கள் சொல்லிட்ட மேலாம் நாங்கள் அல்லாட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்த கலம்புன்ற இந்த நிறுவனத்தால், இது மட்டும் இல்லை, அல்லாட கிருப்பையை கொண்டு கொரோனா டைமில் எத்தனையோ மையத்தை, எத்தனை மையத்தை கொண்டு போனீங்க சிஸ்டர், நியாயமான மையத்தை, கொரோனா டைமில் மையத்தை பாரமெடுத்து கொண்டு போயிட்டு அடக்கிற அளவுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இதில் தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கிணறுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, முஸ்லீம் நன் முஸ்லீம்ஸ் இல்லை எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நோயாளிகள், சுகர் பேஷண்ட்டுக்கு நோய் விஷயங்கள் மாதிரி, ஹையோடிகேஷன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான்கள், அதே மாதிரி அந்த கொரோனா டைமில் சாமான்கள் கொடுக்க, நோம்பில் அதிகமான சதக்காவுடைய விஷயங்கள் பெரிய ஒரு அமைப்பில் செஞ்சு கொண்டு போகிறாங்க. உங்களோட ஒரு கடமை இருக்குது என்னென்னு சொன்னால், இந்த நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்று கொண்டு, யார் யாரெல்லாம் தண்ட உடலால், பொருளால், செயலால், துவாவால் யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்காக துவா கேட்குறது எங்கள்ட இந்த மஹல்லா வாசிட்ட போல எங்களோட ஒவ்வொருத்தரையும் கடமையாக இருக்கு. அடுத்து வந்து எங்கட கெட்டித்தனமோ ஒன்றும் இல்லை, அல்லாத நாட்டம் இதில் சரியான தண்ணி எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் தோல்ந்து துவா கேளுங்க. சில இடங்களில் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, சில இடங்களில் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, அப்படி சதகா செஞ்சிருக்கிறாங்க. நாலு வீட்டில் சில குடும்பங்கள் சதகா செஞ்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த ப்ரொஜெக்ட் வெற்றிகரமாக முடியணும், இதில் வரக்கூடிய தண்ணி கியாமப்பறையும் தான் வரணும், இதில் சம்பூர்ணமான பிரயோஜனம் நாங்கள் அடையணும்னு சொல்லி இந்த ஹெல்பிங் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் இந்த நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் கூட மாஷா அல்லாஹ் எங்களோட ஜோஹர் சிஸ்டர் செய்யுது ஆயிஷா சிஸ்டர்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இந்த ஜோஹர் சிஸ்டர் அடிக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி, இந்த விஷயம் இல்லை பிரதர் இது எப்படி செய்யணும், வாய்ஸ் மெசேஜ் அங்கே சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி நாங்கள் இதை அவ்வளோக்கு முன்னுரிமையானது எல்லாருக்கு செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் கிருப்பு செய்யணும். இவங்க அவ்வளோ பேருக்கும் துவா கேட்குற பொறுப்பும் உங்களுக்காக இருக்குது. இந்த தண்ணியை நிறையான முறையில் மண்ணான முறையில் முடிகிறதுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் எங்கள் எல்லாத்துக்கும் ரகமஷம் அனுஷாரு. நீங்கள் என்னமோ சொல்லுறீங்க, இது இல்லை சிஸ்டர் என்னமோ பேசுகிறீங்க.